வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சுட்டு மதுரையிலிருந்து திருப்பூருக்கு பிழைப்பு தேடி வந்தவன் இன்றைக்கி உலகம் உள்ள ஆசிரமம் வச்சுருக்கன்னு சொல்கிறான். அப்போது இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் ஏது பணம்? கடந்த 2013 காலகட்டத்தில் திருப்பூரில் இருக்கிற 15 வேளம்பாளையங்கிற பகுதியில் ரெயின் ட்ரீ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. மகாவிஷ்ணு, நாகராஜ், கார்த்திகேயன், ஜெயராம் பாபு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. மக்கள்கிட்டருந்து நிறைய பணத்தை வசூல் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் வசூலாகுது. மொத்த பணத்தையும் ஜெயராம் பாபு தான் தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் ஜெயராம் பாபு மேலே போட்டு, ஜெயராம் பாபு சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் தங்கும் விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தான். அந்த உடலை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அனாத பெண்ணு சொல்லி அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த மோசடி பணத்தில் தான் இப்போது சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கிறான், உலகம் உள்ள ஆசிரமத்தை தொடங்கியிருக்கான். இந்த தகவலை இன்னும் விரிவாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது திருப்பூரில் இருக்கிற 15 வேளம்பாளையம் பகுதியில் தான் இருக்கிறோம். மகாவிஷ்ணுவுடைய கருத்துக்களும் அவனுடைய பேச்சுக்களையும் வச்சு தான் நம்ம கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் கடந்து இவனுக்கு பின்னாடி இருந்து யார் இவனை இயக்கிறது அப்படின்னு தொடர்ந்து இவனை பற்றின செய்திகளை சேகரிக்க ஆரம்பித்தோம். இந்த சக்கரைப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சக்கரைப்பழத்திலிருந்து சக்கரை நோய்க்கு மருந்து தயாரிக்கிறோம், தயாரிப்பு செலவு 10 பைசா தான், இதை நாங்கள் 1 ரூபாய்க்கு விற்போம், கொள்ள லாபம் கிடைக்கும், இதில் நீங்கள் முதலீடு போடுங்க அப்படின்னு சொல்லி பண மோசடி பண்ணியிருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து ஏமாந்து அதில் ஒரு 2 பேர் தற்கொலையை பண்ணிக்கிட்டாங்க. இப்போது இதே 15 வேளம்பாளையம் பகுதியிலிருந்து தான் நாமளும் இந்த செய்தியை சேகரித்து போடுறோம். இந்த செய்தியை காவல்துறைக்கு கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்ம மரணம் இருக்குது. ஜெயராம் பாபு அப்படிங்கிற ஒரு நபர் சென்னையில் மர்மமான முறையில் மரணம் ஆயிருக்கார். ராயப்பேட்டை மருத்துவமனையில் தான் இந்த உடலை கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அனாத பெணம்னு சொல்லி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதை காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி. மறக்காமல் காவல்துறைக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு யூடியூப் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன். கடந்த 2013 செப்டம்பர் 7 ஒரு யூடியூப் அக்கௌண்ட் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. அந்த யூடியூப் அக்கௌண்டோட பேர் என்னென்னா ஜெயராம் பாபு. இந்த ஜெயராம் பாபு சென்னையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அனாத பெணான்னு சொல்லி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த ஜெயராம் பாபுவுக்கும் இப்போ இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. இந்த அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இதில் பாருங்கள், ஒரு 4 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் 2013 நடந்தது. ஜெயராம் பாபு அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டில் இது இருக்குது. நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதில் சர்க்கரை நோய்க்கு முழுமையான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் இருக்குது. அந்த வீடியோவில் பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த ஏரியா அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக வருது பார்த்தீங்களா, நான் இந்த ஏரியாவில் தான் இருந்து பேசிகிட்ருக்கிறேன். 331/1 பெரிய தோட்டம், 15 வேளம்பாளையம் ரோடு, அனுப்புரப்பாளையம் புதூர், திருப்பூர், 641-652. இந்த அட்ரஸில் தான் இவங்க ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து ஆஃபீஸ் தொடங்கப்பட்டிருந்தது. அந்த ஆஃபீஸ் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத கூட உங்களுக்கு நான் படம் எடுத்து காட்டுறேன். இங்கே வச்சு தான் இவங்க ரெயின் ட்ரீ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. மகாவிஷ்ணு கூட இப்போ வரைக்கும் தொடர்பில் இருக்கிறது. அதாவது அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் இப்போ வரைக்கும் கூட இருந்து வேலை பார்த்துட்ருக்கிறது இந்த கார்த்திகேயன் என்கிற ஒரு நபர். இந்த கார்த்திகேயன் கைதான போது அதை பத்திரிக்கை செய்தியாகவும் வந்திருக்கு, நீங்கள் அதை பார்க்கலாம். மேலும் ஒருவர் கைது அப்படின்னு சொல்லி நாகராஜ் அப்படின்னு ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க. இதுவும் பத்திரிக்கை செய்தியில் இருக்குது. இந்த கார்த்திகேயன் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2013-14 காலகட்டத்தில், அதாவது நாகராஜனும் இந்த கார்த்திகேயனும் கைதான போது கூட இந்த மகாவிஷ்ணுங்கிறவன் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம்தான் இந்த புகைப்படம். காரில் உட்காந்து 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க.
இந்த மகா விஷ்ணுவுடைய மாமா சரவணன் இப்போது மாலத்தீவில் செட்டில் ஆகிட்டார். ரெயின் ட்ரீ அப்படிங்கிற நிறுவனம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சீட்டு நடத்துகிறோம். 100,000 ரூபா நீங்கள் முதலீடாக போட்டிங்கன்னா மாதம் 10,000 ரூபா நாங்கள் லாபம் கொடுப்போம் உங்களுக்கு. நாங்கள் நிறைய கேப்சூல் விற்று அதில் வர லாபத்தில் உங்களுக்கு தரோம். ஒரு கேப்சூல் 1 ரூபாய்க்கு விற்கிறோம். தயாரிப்பு செலவு 10 பைசா தான். அதில் 90 பைசா எங்களுக்கு லாபம் நிற்கும். அதை விற்று உங்களுக்கு லாபமாக கொடுப்போம். இப்போது மைவித்ரி ஆட் அப்படிங்கிற ஒரு நிறுவன மோசடி பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மாத்திரையை விற்று உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு, 1,00,000 ரூபாய்க்கு மாதம் 10,000 ரூபா வட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றியிருக்காங்க. அப்போது கைதான படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த இடையில் ஒருத்தருக்காக இருப்பாருங்க, இவர் பேர் தான் ஜெயராமன். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் தங்கும் விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அப்படின்னு. கடைசியாக அது ராயப்பட்டை மருத்துவமனைக்கு கொண்டு போய் அனாத பெணம்னு சொல்லி அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ஜெயராமன் இறப்புக்கு பிறகு தான் மகா விஷ்ணுவுடைய மாமா சரவணன் மாலத்தீவில் போய் செட்டில் ஆகிறான். அதுக்கப்புறம் இந்த குழு வந்து அந்த பணத்தை, அந்த கொள்ளையடித்த பணத்தையெல்லாம் பிரித்து தனித்தனியாக போகிறாங்க. அதில் பாதி பேர் இப்போது மகா விஷ்ணுவோட தான் இருக்கிறாங்க. இப்போது எதுக்காக இதையெல்லாம் நம்ம சொல்ல வரோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்போ ஏன் தோன்றுறீங்க அப்படின்னா, தோண்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அந்த மரணத்துக்கு பிறகு தான் இவங்க எல்லாருமே செட்டில் ஆகிறாங்க. இவனுக்கு திடீர்னு எப்படிங்க இவ்வளோ பணம் வந்துச்சு, இவங்கெல்லாம் எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் வளர முடியும். திருப்பூரில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் எல்லாம் இவன் இந்த மாதிரியான ஃபவுண்டேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறான். நாடு முழுக்க ஆசிரமம் தொடங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அந்த ஜெயராம் பாபு தற்கொலை பண்ணிக்கல, இவங்கெல்லாம் கொண்டுட்டு தான் பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய சந்தேகம். இந்த வழக்கை காவல்துறை தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். திரும்ப அந்த வழக்கை தோண்டி எடுத்தால் கார்த்திகேயன் இவங்களையெல்லாம் தீர விசாரித்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜெயராம் பாபுவுடைய மரணம் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் இந்த பண மோசடி பண்ணனது, இவங்க எப்படி செட்டில் ஆனாங்க, உலகம் புள்ள நிறைய இடத்துல இவன் ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்கான், இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்துச்சு, மதுரையிலிருந்து திருப்பூருக்கு வயிற்று பிழைப்புக்காக வந்தவன் திடீர்னு எப்படி கோடீஸ்வரன் ஆனான், இந்த கோணத்தில் நீங்கள் விசாரித்தா ஜெயராம் பாபுவுடைய கொலையும் வெளிச்சத்துக்கு வரும். அது தற்கொலை அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டாங்க, அது கொலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வளர்ச்சி 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வளர்ச்சியும், 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான், வயசு 30 தான் ஆகுது, உலகம் புள்ள போய் பேசிகிட்டு இருக்கிறான், நிறைய இடத்துல ஆசிரமம் தொடங்கியிருக்கிறான், இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் பூந்து வாத்தியாரம் மிரட்டுறான், கோடிக்கணக்கான பணம் இவங்ககிட்ட இருக்கிறது தெரிஞ்சுதான், இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளெல்லாம் இவனை சுற்றி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவனை ஏதோ நித்யானந்தா ரேஞ்சுக்கு இவனை உருவகப்படுத்துகிறாங்க. மகா விஷ்ணுவையும் கூட இருக்கிற கார்த்திகேயன் இவங்களையெல்லாம் பிடிச்சி விசாரித்தா கண்டிப்பாக அந்த ஜெயராம் பாபுவுடைய மரணமும் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, ஆனால் நமக்கு கிடைச்ச அந்த புகைப்பட அடையாளம் இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. அதனால தான் அந்த பேரை மட்டும் சொல்கிறோம், இன்னும் நிறைய பேர் அதில் இருந்திருக்கிறாங்க. அப்போது இவங்க இன்னமும் கூட இருக்கிறாங்க. இப்போது மகா விஷ்ணுவோட அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் இருந்து வேலை பார்க்கறது இந்த கார்த்திகேயன் என்கிற நபர். இவன் இதுக்கு முன்னாடி ரெயின்ட்ரியில் இருந்திருக்கிறான், இவனும் இருந்திருக்கிறான், மகா விஷ்ணுவும் இருந்திருக்கிறான். இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அப்போ 20 இவனுக்கு, இப்போ 30 தான் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் இவனால் என்ன பண்ண முடியும்? அப்போது இப்படி கோடிக்கணக்கில் இவனுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படிங்கிறத நீங்கள் தேட ஆரம்பித்தா, நிறைய பேர்த்துக்கிட்ட மோசடி பண்ண சம்பாதிச்ச பணம் தான் இது. ஏன்னா இந்த 15 வேளம்பாளையங்கிற பகுதியில் நிறைய பேர்த்துக்கு நம்ம விசாரித்தோம், தயவுசெய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த ஜெயராம் பாபுவுடைய மரண வழக்கை மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வந்து, இந்த பண மோசடியில் ஈடுபட்டது யார், எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டாங்க, இதையெல்லாம் தோண்டி எடுத்து மீண்டும் இவன் வச்சிருக்கிற அந்த சொத்தையெல்லாம் விற்று பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.